prima, ¿no? ஐஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வீடியோ முன்னாட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. நான் அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரில, ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது இல்லாமலையும் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் மூலியமாகவும் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க எல்லாருக்கும் நான், ஓகேங்களா? மெயினாக ஈவெண்ட்டில் கொண்டு வராங்க, அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ட்ராப், ஏன் இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ட்ராப் பண்டில்ஸ் வருது, அதில் கீழே 27-11 போட்டிருக்கு, அது எதுக்கு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக வந்து பிக்னஸ் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க, மறக்காம பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணாங்க, மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிவ்அவே விஷயமா தான், இந்த கிவ்அவே விஷயமா பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோன் இருக்காங்க பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோமா, அதோட தங்கச்சி பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தது. அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அது ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தான் கேட்டிருந்தாங்க, ஆன்சர்ஸும் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் கிங்க்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியில் வந்திங்கன்னா போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஆன்சர் அண்ட் கடைசி உள்ளதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேடிட்டுருப்பீங்க. லிங்க் சரி, அவங்க பயோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. இல்லைன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஜஸ்ட்டு போய் அதில் போட்டு உங்கள் யூஐடியும் சேர்த்து போடுங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும், ஓகேங்களா? என்ன ப்ரோ ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த லியோனோட சிஸ்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ஓகேங்களா? வாயிலே நுழைய மாட்டேங்க, ஏஎம்இஎல்ஐ எமிலி அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். நான் அதில் வந்து இப்படி தான் போட்டிருக்காங்க, ஏஎம்இஎல்ஐ, ஓகேங்களா? அடுத்து வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கல் கிங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன், அது கிடையாதான். ஸ்கல் கிங் அந்த டைடுங்கிற இடத்துல மிஸ்டி ஆஃப் குயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுவிட்ருங்க, ஓகேங்களா? அது கூட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூஐடியும் சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். இல்லை ப்ரோ இது எனக்கு கிடைக்கலன்னா என்ன ப்ரோ பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? என்றைக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்புக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 27-28 இந்த ரெண்டு நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப்பும் பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? எதுக்கு ட்ராப் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சர்வர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக கொடுத்துருக்காங்க, மேபி அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா குளோபலாக தான் பார்த்திங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ பூயாவோ 150,000 1.5 கோடியோ எவ்வளோ பூயாவோ அடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அவ்வளோ பூயா இல்லை, அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபலாக ரெண்டே நாளில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், அந்த பூயா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதனால் வந்து இந்த அமௌண்ட் வந்திங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ இதுக்காக தான் நீங்கள் மேட்ச் மேக்கிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் பண்டில்ஸ்லாம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 27-11 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மற்றபடி அந்த பண்டில்ஸ் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அந்த பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராதா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போடுற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கை ரெண்டு தூக்கிக்கிட்டு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் அப்படி கையை திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த கடைசியில் கேள்வி நிற்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நின்றுவோம், ஓகேங்களா? அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். யாருப்பா அது இந்த கற்று கட்டுறது, அமௌண்ட் வந்து நல்லா தான் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோம், ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா OB31 பற்றி பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. அதை மறக்காமல் பார்த்திங்கன்னா பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். அடுத்த அப்டேட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது, பனி மேப்பு, ரெயின் வெதர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூம் மேட்ச்சில் டெலிபோர்ட் ஆப்ஷனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இதே மாதிரி நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், அது ரிசீட்டுண்டா இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.
பண்ணுங்க.